திருமங்கலம் நேரு பூங்கா இடையே சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான அனுமதி கிடைத்த நிலையில் ஒரு வாரத்தில் ரயிலை இயக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் நடந்து வரும் மெட்ரோ ரயில் சேவைக்கான பணியில் ஒரு பகுதியாக திருமங்கலத்தில் இருந்து அண்ணாநகர் டவர், அண்ணாநகர் கிழக்கு, ஷெனாய் நகர், பச்சையப்பன் கல்லூரி, கீழ்ப்பாக்கம், நேரு பூங்கா ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக எழும்பூர் வரை சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதில் கோயம்பேடு முதல் திருமங்கலம் வரை உயர்த்தப்பட்ட பாதையாகும். திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை பணிகள் நிறைவடைந்தன. இந்த பாதையில் கோயம்பேடு முதல் திருமங்கலம் வரை உயர்த்தப்பட்ட பாதையிலும் திருமங்கலம் முதல் ஷெனாய் நகர் வரை 3.3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு சுரங்கப்பாதையிலும் ஷெனாய் நகர் முதல் நேரு பூங்கா வரை 4.3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒருவழி சுரங்கப்பாதையிலும் ஆய்வுப் பணி நடந்தது. ஆய்வில் ஒரு கட்டமாக சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயிலை 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி பார்த்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருமங்கலம் நேரு பூங்கா இடையே 7.63 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்டுள்ள முதல் சுரங்க மெட்ரோ ரயில் பாதையில் பயணிகள் ரயிலை இயக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் அனுமதியுடன் ஒரு வாரத்தில் ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளதாக